புதிய அரசியலமைப்பை மக்கள் அங்கீகரித்தால் மாத்திரமே நடைமுறைக்கு சாத்தியமானதாக அமையும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்புக்கு ஆதரவு திரட்டவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி கொள்வதற்கான வியூகங்களை வகுப்பதற்காகவும் திருகோணமலையில் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது பரப்புரையை ஆரம்பித்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இரா சம்பந்தன் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார். அரசியலமைப்பு தமிழர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதனை மக்கள் முன்கொண்டு வந்து அவர்களின் அனுமதியை பெற்ற பின்னரே அதனை நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கு தான் ஒருபோதும் அழுத்தம் கொடுக்கப் போவதில்லை என்றும், ஆனால் நிரந்தரமான தொழில் வாய்ப்புக்கான வழியை ஏற்படுத்திக் கொடுப்பதே தனது நோக்கம் என்றும் கூறினார். தற்பொழுது பயன்பெற்ற சிற்சாங்க திட்டத்திற்கு அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் மீது கை வைப்பதாக இருந்தால் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அபிப்பிராயத்தையும் அறிய வேண்டும். எதிர்ப்பு மாநிலத்தை எதிர்த்தால் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தை எதிர்த்தால் அந்த சட்டம் சாதாரண பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டால் செல்லுபடியாகாது. ஆனால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் செல்லுபடியாகும். அதை மாற்றி அமைப்பதற்காக பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மாத்திரமல்ல, செனட் சபையிலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும், அதற்கு மேலதிகமாக அதை நிறுத்துவதற்காக அதுக்கு ஒரு தடை போடுவதற்காக என்ன ஒரு வழியை நாங்கள் தற்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டில் ஒரு மாற்றம் இருக்கின்றது. நாட்டு மக்களை தொடர்கிறார்கள், இது தொடர முடியாது. ஒரு புதிய அரசியல் சாதனத்தின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும். அவர்களிடம் அழைத்து போய்விட்டார்கள், கலைத்து போய்விட்டார்கள். ஆனபடியால் தீர்வுக்கு வழி இல்லாமல் அல்ல, வழி இருக்கும். ஆனால் நான் பயிரங்கமாக கூறி வந்திருக்கின்றேன். ஆரம்பத்தோங்க இறுதி வரையில் வந்த பிறகு அது எங்களுக்கு ஏற்பொழுது இல்லாவிட்டால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். நமக்கு ஏற்பொழுதாயிருக்குமா இருந்தால் எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் நாங்கள் வருவோம். மக்கள் தான் எஜமான்கள். மக்கள் கையில் தான் இரம இருக்கின்றது. மக்களை அதை அதிகரிக்க வேண்டும். மக்களுக்கு பின்னால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. மக்களிடம் வந்து நாங்கள் மக்களுக்கு விளக்கி மக்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அது மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, அதை சிங்கள மக்களும் அங்கீகரிக்க வேண்டும். நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களில் மொத்த மக்களின் பெரும்பான்மை அதை அங்கீகரித்திருக்க வேண்டும். ஆனால் உள்ளாட்சி சொல்ல விரும்புகிறேன், இது சாதாரண உள்ளாட்சி மன்ற தேர்தல் அல்ல, இது ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் வருகின்ற முடிவு தமிழ் மக்கள் ஒருமித்து ஒற்றுமையாக தங்களுக்கு ஒரு நிரந்தரமான நியாயமான அரசியல் தீர்வு பெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வாக்களித்து இந்த சபைகளுக்கு ஏகமனதாக மிகவும் கூடுதலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். அதை மதிக்க வேண்டும் என்ற நிலைமை இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் மத்தியிலும் அரசாங்க மத்தியிலும் சர்வதேச சமூகத்திலும் ஒழிக்க வேண்டும். அடுத்த இன்றைக்கு முக்கியமான தேவை அந்த நிலைமை உருவாவதாக இருந்தால் நமது மக்கள் ஒருமித்து ஒற்றுமையாக ஒரே அணியில் திரள வேண்டும்.